மதுரையில் கோவில்களில் தரிசன அனுமதி ரத்து எதிரொலியால் பூக்களின் விற்பனையில் மந்தம். மல்லிகை உட்பட அனைத்து பூக்களின் விலையும் சரிந்ததால் வியாபாரிகள் கவலை. தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா கொண்டாட்டம். சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்தை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் கிடப்பில் போடப்பட்ட ஆலம்பரக்குப்பம் மீன்பிடி துறைமுக பணி. 251 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்காதது ஏன் என மீனவர்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை, குளிர்ந்த காற்றால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. பல உப்பளங்கள் மூடப்பட்டதால் வேலை இழந்த தொழிலாளர்கள் வருமானமின்றி தவிப்பு. திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் கடைமடைக்கு தண்ணீர் எட்டுவது சிக்கல் என விவசாயிகள் புகார். இன்று ஆடிப்பெருக்கு விழா, ஆறுகளில் பொதுமக்கள் ஒன்று கூடவும் நீராடவும் தடை. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பொதுப்பணித்துறை நடவடிக்கை. இந்தியாவில் கொரோனா 3வது அலை ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் என ஆய்வுகள் வெளியாகியுள்ளன. மக்களவையில் காப்பீடு சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் வட்டெறிதல் போட்டியில் இந்தியாவின் கமல்பிரீத் 6ம் இடம் பிடித்து பதக்க வாய்ப்பை இழந்தார். சுங்க கட்டணம் செலுத்த ஃபாஸ்டாக் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 96% உயர்ந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் பிரித்தெடுக்கும் பணி எதுவும் நடைபெறவில்லை என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் மயங்க் அகர்வால் காயம் காரணமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் இருந்து விலகியுள்ளார். ஆடிப்பெருக்கு இருந்ததால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்கள் மற்றும் பூ வியாபாரிகள் குவிந்தனர். மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தைக்கு பூக்கள் வரத்து அதிக அளவில் இருந்தும் பிரதான கோவில்களில் பொது தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பூக்களின் தேவை குறைந்து விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. இதுபோன்ற விசேஷ நாட்களில் மல்லிகை பூ விலை 1000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பூக்களின் தேவை குறைந்துள்ளதால் கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையானது. சம்மங்கி கிலோ 1க்கு 200 ரூபாய், கேந்திப்பூ 150, அரளிப்பூ 300, பட்டன் ரோஸ் 150, பிச்சிப்பூ 300, முல்லைப்பூ 250, மறிக்குழந்து 100 என குறைந்த விலைக்கே பூக்கள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா 3வது அலை பரவ தொடங்கியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மலர் சந்தை வியாபாரிகள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி மாற்று இடத்தில் செயல்பட அனுமதி வழங்கக்கோரி ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்து மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தில் மலர் சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டு செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் அறிவித்துள்ளார். மேலும் 18 கோவில்களில் வரும் 8ம் தேதி வரை பொதுமக்கள் பொது தரிசனம் செய்யவும் தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படம் திறப்பு விழா சட்டமன்றத்தின் நூற்றாண்டு விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார். தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. சபாநாயகர் அப்பாவு வரவேற்புரையாற்றினார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு நினைவு பரிசுகளை வழங்கி பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். பின்னர் தமிழக சட்டப்பேரவையில் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் 16வது தலைவராக கருணாநிதியின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் ஆலம்பரக்குப்பம் பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு வெளியாகி 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் தங்களின் பெரிய படகுகளை நிறுத்திய போதிய இடமில்லாத காரணத்தால் சென்னை ராயபுரம் மீன்பிடி துறைமுகத்திலும் விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் புதுச்சேரி காரைக்காலிலும் தங்களின் படகுகளை நிறுத்துகின்றனர். எனவே சென்னை ராயபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே ஆலம்பரக்குப்பம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைந்தால் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் தங்களின் விசைப்படகுகளை நிறுத்த ஏதுவாக இருக்கும் என்றும் மீன்பிடி துறைமுகம் அமைக்க முதற்கட்டமாக 251 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக கடந்த ஆட்சியில் அறிவிப்பு வெளியாகி எந்தவித பணியும் இதுவரை தொடங்காதது ஏன் என்றும் மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கலெக்டர் ஐயா வந்தாங்க, தாசில்தார் ஐயா வந்தாங்க, பிஷரிஸ்ல இருந்து ஏடி வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, ஊர் பொதுமக்கள்லாம் கூட்டி சொன்னாங்க, உங்களுக்கு கண்டிப்பா துறைமுகம் வரும், நீங்க கண்டிப்பா நம்பிக்கை இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நொந்துதான் போயிட்டு இருக்கிறோம். இந்த 3 ஊருக்கு 6 பேர் வந்துருக்குது. 10 வருஷம் அது வருது வருதுன்னாங்க, டெண்டர் விட்டுனாங்க. இப்போ கூட சமீபத்தில் கலெக்டர் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வேலையை தொடங்கிடுவோம்னாங்க. வராங்க, எல்லா அதிகாரியும் வராங்க, வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எனவே தற்போதைய புதிய அரசாவது தங்களின் கோரிக்கையை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுக்கு 2,50,000 டன் வரை உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு டிசம்பர் முதல் ஜூலை மாதம் வரை உப்பு உற்பத்தி நடைபெறும். உற்பத்தியான உப்புகளை தமிழ்நாடு உப்பு நிறுவனம் வெளியூர்களுக்கு அனுப்புவது வழக்கம். இவ்வாண்டு வழக்கத்திற்கு மாறாக தொடர் மழை, புயல், குளிர்ந்த காற்று ஆகிய காரணங்களால் உப்பு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல உப்பளங்கள் செயல்படாததால் உப்பு உற்பத்தி குறைந்தது. ஆனால் அதே சமயம் 1 டன் உப்பு ரூபாய் 2,000 வரை விற்பனையாகிறது. நல்ல விலை கிடைத்தும் இவ்வாண்டு உற்பத்தி இல்லாததால் உப்பள உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் எதிர்பார்த்த வருமானம் ஈட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் முக்கிய அணையாக விளங்குகின்ற திருமூர்த்தி அணையிலிருந்து 4ம் மண்டல பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து பிரதான வாய்க்காலில் தூர்வாரப்பட்ட நிலையில் பல இடங்களில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. குறிப்பாக பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டைப்பாளையம், நெகமம் பல்வேறு கிராமப்புறங்களில் பாசன வசதி பெறும் சிறிய கிளை வாய்க்கால்கள் புதர்மண்டி கிடப்பதால் கடைமடை வரை பாசனத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 94,000 ஏக்கர் பாசனம் பெறும் கடைமடை பகுதி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்தாலும் பயன் இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூட தூர்வாரில, மெயின் வாய்க்கால் மட்டும்தான் இப்போ தூர்வாரிக்கிறாங்க. ஆனால் கிளை வாய்க்காலுக்கெல்லாம் நிதி ஒதுக்காமல் இருக்கிறதாக சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சீக்கிரம் நிதி ஒதுக்கி எங்களுக்கு வந்து விரைவில் தண்ணி கடமடை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணுங்க. தண்ணியே கடமடைக்கு ஒரு சொட்டும் கூட வராத நிலைமை இருக்குங்க. எங்கள் பயிர்களை தண்ணி விட்டுமே பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பாசன வசதி பெறும் இந்த கிளை வாய்க்கால்களில் செடி மரங்கள் முளைத்து புதர்மண்டி கிடப்பதால் கடைமடை வரை தண்ணீர் கிடைப்பதில்லை என்பதால் அரசு கிளை வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காசி விஸ்வநாதர் ஆலய காவிரி கரை ஜேடர்பாளையம் படுகை அணை மற்றும் அண்ணா பூங்காவில் பொதுமக்கள் கூடவும் புனித நீராடவும் வழிபாடுகள் நடத்தவும் பொதுப்பணித்துறையினர் தடை விதித்துள்ளனர். தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய பொதுமுடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால்
மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குளிக்கவும் ஒன்று கூடி பூஜைகள் நடத்தவும் தடை விதித்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் மதுரை பாண்டியன் சிறப்பு ரயிலில் கூடுதலாக ஒரு குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டி இணைக்கப்பட உள்ளது. இந்த கூடுதல் பெட்டி மதுரையிலிருந்து ஆகஸ்ட் 23 முதலும் சென்னையிலிருந்து ஆகஸ்ட் 26 முதலும் இணைக்கப்படும். இந்த கூடுதல் ரயில் பெட்டி 1 2 வகுப்பு படுக்கை வசதி பெட்டிக்கு பதிலாக இணைக்கப்படுகிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு ஆடி 18 பெருக்கு தினத்தில் அணை பூங்கா மற்றும் அணையின் மேல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் அணையின் முன்பகுதியில் உள்ள மீன் விற்பனை கடைகள் செயல்பட பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆர்த்திப்பட்டி ஊராட்சியில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் ஏராளமான தெருக்கள் அமைந்துள்ளதால் புதிதாக வெளியூரிலிருந்து வரும் நபர்கள் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், தபால் உள்ளிட்டவை சரியான முகவரிக்கு குறித்த நேரத்தில் சென்று சேர்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இந்த சிரமத்தை போக்குவதற்காக ஆர்த்திப்பட்டி ஊராட்சித் தலைவர் ராஜேஸ்வரி யோக வாசுதேவன் மற்றும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் யோக வாசுதேவன் ஆகியோர் முயற்சியில் ஆர்த்திப்பட்டி விரிவாக்க பகுதிகளில் உள்ள 105 வீதிகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. நதிகள், மலர்கள், காலங்கள், மாதங்கள், வாரங்கள், மலைகள் என தமிழ் பெயராக சூட்டி அனைத்து வீதிகளும் கூகுளில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஒரு பகுதியில் மாதங்களின் பெயர்கள் கொண்ட வீதிகளும், ஒரு பகுதியில் மலர்களின் பெயர்கள் கொண்ட வீதிகளும், ஒரு பகுதியில் மலைகளின் பெயர்கள் கொண்ட வீதிகளாக காட்சியளிக்கின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற திருக்கல்யாணத்தை முன்னிட்டு விருத்தாம்பிகை அம்மன் சன்னதியில் கொடியேற்றம் நடந்தது. இதை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விருத்தாம்பிகை அம்மன் விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிவாச்சாரியர்கள் சிவமந்திரங்கள் உத கொடியேற்றம் நடந்தது. பக்தர்கள் கோவிலுக்கு வெளியில் நின்றபடி விருத்தாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரணீஸ்வரர் திருக்கோவிலில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் 4 தேதி வரை சுவாமி தரிசனத்திற்கு திருக்கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஆடிக்கிருத்திகையை ஒட்டி மாலையில் சுவாமிக்கு பூஜைகள் நடைபெற்றன. தீபாராதனையின் போது கோவில் கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் கோபுரத்திற்கு வெளியே நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கொடியக்காடு குழகர் கோவிலில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கோவிலுக்கு வெளியில் நின்று பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை மீனவர்கள் தாக்குதல் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இப்பிரச்சினை சற்று ஒய்ந்திருந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் மீண்டும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மீன்பிடி தொழில் நடைபெறும் நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் பாக்ஜல சந்தையில் மீன்பிடிக்கவே செல்ல முடியாத நிலை உள்ளது. இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வரும் இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலைகளை மீன்களை பறித்து செல்வது, ஆயுதங்களை கொண்டு தாக்குவது, கைது நடவடிக்கை போன்ற மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுகிறது. இதனால் மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நிலவரி திட்ட பதிவேடுகளை 50 ரூபாய் செலுத்தி ஆன்லைன் மூலம் பெறும் புதிய திட்டத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கடந்த 2014 முதல் பொது சேவை மையங்களின் மூலம் ரூபாய் 40 கட்டணத்தில் நிலவரி திட்ட நகல், பட்டா நகல், புலப்பட நகல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சேவையை மேலும் எளிமையாக்கி www.nilamagal.py.govin என்கிற இணையதள முகவரி மூலம் பொதுமக்கள் எந்நேரத்திலும் எப்பொழுதும் அவர்களுடைய கணினி மூலமாகவும் மற்றும் அலைபேசி மூலமாகவும் பார்ப்பதற்கும், இணையதளம் மூலம் ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் முதல் வாரம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டது. விழாவில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் முருகேசன் கலந்து கொண்டு தாய்ப்பால் வங்கியை தொடங்கி வைத்தார். மேலும் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகளின் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் தாய்ப்பால் வங்கி குறித்து அரசு மருத்துவர்கள் கூறுகையில், தாய்ப்பால் வங்கியானது 10 லட்சம் மதிப்பிலான புதிய உபகரணங்களுடன் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தானமாக வரும் தாய்ப்பாலை சுத்திகரிப்பு செய்த பின்னரே எடை மற்றும் நோய் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தாய்ப்பாலை தானமாக தர விரும்பும் தாய்மார்கள் அரசு மருத்துவமனையை தொடர்பு கொண்டு உபரி தாய்ப்பாலை தானமாக தரலாம் எனவும் தெரிவித்தனர். செய்யாறு பகுதிகளில் கால்வாய் கட்டும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனை பகுதிகளில் கால்வாய் தூர்ந்து போய் கழிவுநீர், மழைநீர் தேங்கி அடிக்கடி துர்நாற்றம் வீசி வந்துள்ளது. இதனால் கால்வாய் அமைக்கும் பணிகள் கடந்த 5 மாதத்திற்கு முன்னர் தொடங்கப்பட்டு வேலைகள் முடிவடைந்தன. ஆனால் அப்பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சீரமைக்காமல் தாமதப்படுத்தி வருவதாகவும், இதனால் அந்த பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விரைவாக கால்வாய் ஓரம் வரை சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து கோவில்கள் மற்றும் திருமண விழாக்களில் மங்கள இசை வாசிப்பதற்கு அனுமதி வழங்கக் கோரி நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்ட நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தினர் தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து கோவில்களிலும் மற்றும் திருமண விழாக்களில் மங்கள இசை வாசிப்பதற்கு அனுமதி, கலைஞர்களுக்கு வாய்ப்புகள், 60 வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மங்கள இசை வாசித்தபடி வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் கூடக்கோவில் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தின் சில பகுதிகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கூடக்கோயிலை சுற்றியுள்ள 18 கிராமங்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே உள்ள நிலையில் தினசரி இங்கு 200 பேருக்கு மேல் சிகிச்சைக்காக வருகின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தண்ணீர் உட்பட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கும் மக்கள் உடனடியாக புதிய கட்டிடம் கட்ட சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குத்தாலப்பேரி கிராமம் உள்ளது. இங்கு கேரளாவில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவுகள், எலக்ட்ரிக்கல் கழிவுகள், எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை லாரிகளில் கொண்டு வந்து கொட்டுகின்றனர். பின்னர் 2 தினங்களில் அவற்றை தீ வைத்து எரித்து விடுகின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரில் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமாக திருப்போரூர் நகரம் மற்றும் மடையத்தூர், கீழூர், பூண்டி, காட்டூர், பஞ்சம் திருத்தி, செங்காடு, எடையான்குப்பம், தண்டலம் ஆகிய கிராம பகுதிகளிலும் மற்றும் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் 612 ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் கந்தசுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்து மீட்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி உத்தரவிட்டது. நில அளவீட்டு பணியின் போது கோவிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை வருவாய்த்துறையினர் உறுதி செய்தனர். இதையடுத்து அறநிலையத்துறையின் காஞ்சிபுரம் மாவட்ட இணை ஆணையர் ஜெயராமன் உத்தரவின் பேரில் செயல் அலுவலர் சக்திவேல் தலைமையிலான கோவில் பணியாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்டனர். மேலும் அப்பகுதியில் கந்தசுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் என அறிவிப்பு பலகை அமைக்கப்பட்டது.
மேட்டூர் அணை காவிரி ஆற்றிலிருந்து காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக சுமார் 200 மேற்பட்ட வழியிடை கிராமங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக சேலம் மேட்டூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பவர்கள் மீது மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் மீன்வளத்துறை அலுவலகத்தை நாட்டுப்படகு மீனவர்கள் 500 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு அலுவலகத்தை பூட்டு போட முயன்றனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். போடியில் குளத்தின் நடுவே சாய்ந்த நிலையில் உள்ள மின்சார கம்பங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பங்காறுசாமி குளத்தின் நடுவே மின்சார கடத்தியாக சுமார் 10 மேற்பட்ட மின்சார கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. இந்த மின்சார கம்பங்கள் சாய்ந்த நிலையிலும் சேதமடைந்த நிலையிலும் உள்ளது. தற்போது தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழையால் குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பத்தின் மூலம் தண்ணீரில் மின்சாரம் பாய வாய்ப்பு உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் முன்னரே மின்வாரியம் மூலம் மின்கம்பங்களை அகற்றி வேறு இடத்தில் வைக்குமாறும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மின்வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சி பொறியாளர் அலுவலகத்தில் குடிநீர் பராமரிப்பு பிரிவில் புதிதாக குடிநீர் இணைப்பு வழங்குவதில் அதிக அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையில் சுந்தரராஜன் ஆய்வாளர் உட்பட 10 மேற்பட்டோர் ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள பொறியாளர் பிரிவுக்குள் அதிரடியாக புகுந்து சோதனையில் ஈடுபட்டனர். 4 சோதனையில் பணமோ ஆவணங்களோ கைப்பற்றப்படவில்லை என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். திருமங்கலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் வேர்ல்டு சோட்டோகான் அமைப்பைச் சேர்ந்த 75 மாணவர்கள் கொரோனா குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து 10 நேரத்தில் 12.50 லட்சம் கராத்தே பஞ்ச் செய்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 75 மாணவர்களும் 3 குழுவாக பிரிந்து தொடர்ந்து கராத்தே பஞ்சஸ் செய்யும் உலக சாதனை நிகழ்ச்சியை நடத்தினர். 5 முதல் 25 வரை உள்ள கராத்தே பயின்ற மாணவர்கள் இந்த சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சோழன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் இந்த சாதனையை அங்கீகரித்துள்ளது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு 3 தடை விதிக்கப்பட்டதால் வட மாநில யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர். ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த அவர்கள் கோவில் திடீர் என மூடப்பட்டதால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் கோவிலின் வாயிலில் காத்து கிடந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்ட அறிவிப்பு தமிழகத்தை தாண்டி செல்லாததால் வட மாநில யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த புதூர் கிராமத்தில் சதீஷ் என்ற விவசாயி அவரது விவசாய தோட்ட இல்லத்தில் 2 பால் மாடுகளை வளர்த்து வருகிறார். அதில் ஒரு மாடு தாய்மை அடைந்து கன்று ஒன்றை இன்று எடுத்தது. அதில் பெண் கன்று குட்டி ஒட்டி பிறந்த 2 தலைகளுடன் 4 கண்களும் 2 வாய் மற்றும் 2 மூக்கு என அதிசயமாக பிறந்துள்ளது. இந்த தகவல் அருகில் இருக்கும் கிராமங்களில் பரவியது. இதை அறிந்த பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அதிசய கன்று குட்டியை பார்த்தும் அதனுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தும் செல்கின்றனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி பூஜைகளுக்காக பழங்கள் பூக்கள் வெற்றிலை மஞ்சள் கயிறு உள்ளிட்டவை வாங்குவதற்காக திருச்சி காந்தி சந்தைக்கு மக்கள் படையெடுத்தனர். பொருட்கள் வாங்க வரும் மக்களில் பலரும் வியாபாரிகளும் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர். தொடர்ந்து காவல்துறையினரும் மக்கள் அதிக அளவில் கூடாமல் இருக்க அறிவுறுத்தனர். ஆடிப்பெருக்கு அன்று கோவில்களிலும் ஆற்றங்கரைகளிலும் மக்கள் கூடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முல்லைப்பேட்டை
பெரியார் அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 900 கன அடியாக குறைக்கப்பட்டதால் தேனி மாவட்டம் குமிளி மலை அடிவாரம் லோயர் கேம்ப் நீர் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி குறைந்தது. இதனால் லோயர் கேம்ப் மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி 168 மெகாவாட்டிலிருந்து 108 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. மின் நிலையத்தின் 3 ஜெனரேட்டர்கள் இயக்கப்பட்டு தலா 36 மெகாவாட் வீதம் 108 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அணையிலிருந்து நீர் திறப்புக்கு ஏற்ப மின் உற்பத்தியில் மாற்றம் வரும் என தமிழக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா விதி மீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மாவட்டம் தேவாரம் பகுதியில் நீர்வரத்து பாதைகளில் தொடர்ந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளிய டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. டிராக்டர் ஓட்டுநர் மணிக்குமார் தப்பி ஓடிய நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தேவாரம் காவல்துறையினர் தப்பி ஓடியவரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் போர் நினைவிடத்தில் கரன் ஆஃப் தி மெட்ராஸ் ரெஜிமெண்டின் தலைவர் மஞ்சித் சுந்தர் சிங் பல்வேறு போர்களில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.